இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்டில் வந்து நீங்கள் எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் எடுக்கிற டாப்லாம் எங்கே எடுக்கிறீங்க, நல்லாயிருக்கு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இன்றைக்கி உங்களுக்காகவே மட்டும்தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து டாப் தைக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இது வந்து கட்டிங் வந்து நான் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு கட்டிங்லாம் நான் பண்ணி வச்சுட்டேன். பேட்ச் ஒர்க்கு எது எது தேவையோ எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பும் நான் ஒவ்வொரு டிசைன் ஏதாவது ஒரு டாப்பு நான் ரெடிமேட் எடுப்பேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டாப்பு தைச்சி தாங்க போடுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டாப் என்ன டிசைனில் தைக்கிறேன், லஞ்ச் பாக்ஸில் கண்டிப்பாக இந்த டாப் போடுவேன். நீங்கள் அப்போ பாருங்கள். நெக்கு வந்து பேக்கில் லோ நெக் கிடையாது, க்ளோஸ் நெக்கு தான் நான் போடுவேன். இது வந்து சுடிதார் டாப். இது நம்மளுக்கு என்ன நெக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த நெக்கு டிசைட் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே ரவுண்ட் நெக்கு இந்த மாதிரி போட் நெக்கு இது தான் போடுவேன். இது வேறு வேறு நெக்கு போடலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஸ்டார் நெக்கு சொல்லுவாங்க. இந்த நெக் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும். நெக்கு கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் அகலம் கூட படுத்திக்கலாம். இது இது கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த நெக்கு கொஞ்சம் இந்த சைடு வந்து நான் மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு போடலை. நான் மெஷர்மெண்ட் இன்னொரு நாள் போடுறேன். இது ஒன்லி நான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்காக நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்ற வீடியோ தான் இது. இது வந்து பேட்ச் ஒர்க்கு. நம்ம வந்து நம்ம ட்ரெஸ்ஸு தைக்க தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அழகழகாக ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னா மெட்டீரியல் செலவு மட்டும்தாங்க நம்மளுக்கு வரும், ஸ்டிச்சிங் சார்ஜ் வராது. நிறைய பேர் வந்து நீங்கள் டைலரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அந்த ஸ்டிச்சிங்கை. தயவு செஞ்சு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் தைங்க, ரெகுலராக மிஷின் வச்சுருக்கவங்க எல்லோரும் தைங்க. அது நல்ல பழக்கம் தாங்க. நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே டிசைன் பண்ணி போடும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணி போட்டு தைக்க ஆரம்பித்து தான் எனக்கு வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு தைக்க ஆரம்பித்தது. இன்னும் நான் எனக்கு ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கடகடகடன்லாம் தைச்சா ஃபினிஷிங் வராது உங்களுக்கு. நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் மெதுவாக தைக்கணும். இதுதான் ஃப்ரண்ட்டு டிசைன். இது வந்து பாந்தினி மெட்டீரியல். இது இது வந்து எப்படி சொல்கிறது, இது கொஞ்சம் கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும். பாந்தினி மெட்டீரியல் இது, சூப்பராக இருக்கும். இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினது. இந்த மெட்டீரியல் எடுக்கும்போது கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னை பார்த்தாங்க. இது வந்து பேக்கு. பேக் வந்து நான் லோ நெக் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ப்ளவுஸ்க்கு மட்டும்தான். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ நேரத்தில் சுடிதா ஒரு டாப் தைப்பேன்? இது என்ன ஒரு 20 நிமிஷத்தில் தைச்சிடலாங்க. கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்? அது ஒரு 10 நிமிஷம். ஹாஃப் அன் அவர் ஒரு டாப் தைச்சி முடிச்சிடலாம். இங்கே போரூர் சரவணால கலெக்ஷன் வரும்போது போவேன். கலெக்ஷன் வந்துருந்தா எடுப்பேன், புதுசாக கலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் எடுப்பேன் நான். அப்படி சொல்லிங்களே, போக மாட்டியோ? இது கொஞ்சம் மெட்டீரியல் ஒரு மாதிரி இருக்குங்களா? ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்லீவ் தான் ரெடி பண்ணோம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது வந்து பாட்டத்துக்கு வச்சுருக்கேன், இது வந்து ஸ்லீவுக்கு வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு இப்போது ரெடி பண்ணிக்கலாம். நீ பேட்டர்ன்லாம் ரெடி பண்ணுவியோ? நானாக புதுசாக ஏதாவது யோசிப்பேன். சரி, மாடல் தைக்காத மாடல்லாம் எனக்கு இருந்ததுன்னா சரி அதை தைச்சிடலாம் அப்படின்ட்டு. பேட்டர்ன் இல்லாமல் பண்ணுறதில்ல. நம்ம தைக்கும் போது இந்த எக்ஸ்ட்ரா வர நூலெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருந்தோங்க. ஏன்னா அப்போ தான் ஃபினிஷிங் பக்காவாக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்லீவை டச் பண்ணிடலாம்.
சென்டர் மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஷோல்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணோம் நம்ம. லக்ஸ்லீவ் ஓவர் லக் போட்டுக்கலாம். இப்போ சைடு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஜாயிண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பாருங்க, இதெல்லாம் நீட்டாக இருக்கணும். நூல் அங்கே இங்கே தொங்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிடலாங்க, முடிச்சிட்டேன். அவ்வளோதான் வேலையா டாப் தைக்க? ஆமாம், கட் பண்ணி வச்சுட்டா ஈஸி தான். இப்போ கடை 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 முடிச்சுட்டு நான் போய் சரவணா ஸ்டோரில் போய் லைனிங் வேறு வாங்கணும். இன்னும் எனக்கு நான் டிசைனர் ப்ளவுஸ்லாம் தைப்பேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் காட்டன் சாரி கட்டலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அப்போ அதுக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அதையும் வீட்டில் வந்து சாப்பாட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் கடைக்கு வந்தேன்னா எனக்கு இது தாங்க உலகம், இந்த உலகத்தில் தான் நான் இருப்பேனே. நான் லஞ்சுக்கு ஒரு தடவை போவேன் மத்தியானம், அப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா ஒரேடியாகவும் இங்கே இருந்தால் அந்த வெயில் டைமுன்றதுனால முடியாது ரொம்ப. கண்டிப்பாக மத்தியானம் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்தால் ஆகணும் எனக்கு. ஏன்னா காலையிலே எழுந்து வேலை செய்கிறதுனால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டயர்டாகிடும். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் பக்கம், நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்து இங்கே டிசைன் கீழே வச்சிடலாம். இன்னும் டிசைன் டிசைனாக நிறைய தைக்கலாம். டாப்பு ரொம்ப இஷ்டம்தான். ஆனால் இதெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் தெரியாது. கீழே ஆமாம், இந்த டிசைன்லாம் நான் நிறைய டிசைன் போடுவேன் டாப்பில், அதெல்லாம் தெரியாது கீழே லஞ்ச் பாக்ஸில். அது சல்வார்னாலே உங்களுக்கு அது கொஞ்சம் மாடல் இதெல்லாம் வச்சா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குமே பிளெயினாக தைக்கிறத விட. எனக்குன்னு இல்லைங்க, நான் கஸ்டமர் எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் மாடலாக தான் தைப்பேன். கஸ்டமர் என்ன மாடல் கேட்குறாங்களோ அந்த மாடல் தைச்சி கொடுப்பேன் நான். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மிஷினில் உட்காந்து தைக்கும் போது கற்றுக் கொடுக்குற முதல் தையல் வந்து இந்த எஜ்ஜி தையல் தாங்க. இந்த ஓரத்தில் வந்து தையல் போடுறத விலகாமல் போகணும். அதுதான் வந்து கண்டுபிடிப்பாங்க நல்லா தைப்பாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா நம்மளோட கவனம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதில் அது பாருங்க, கரெக்டாக வரும் தையல். எஸ் பேபி வர்றா, பொறுப்பு பருப்பு ஆன்டி கடையில் லைட் எரியலையே நீ எவ்வளோ. ஆமாம், வந்து போட்டது தப்பான சுவிட்சு. இதில் சுவிட்சு பாடுறாங்களா? இவங்க சுவிட்சு. ஏய், நைஸாக ஷூட்டிங்கில் வர்றதுக்கு தானே வந்தேன், ஷூட்டிங்கில் வரணும் தானே வந்தேன். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. ஓரளவு போட்டுட்டா முடிஞ்சது இந்த வேலை. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை போட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு நான். ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சுங்க. ட்ரெஸ்ஸு பேட்ச் ஒர்க் வச்சு சுடிதார் மாடல் இதுதான். லஞ்ச் பாக்ஸுக்கு போடுற டாப்பு ரெடி. இன்னும் கொஞ்சம் கூட டைட் பண்ணலாம். சின்ன பசங்கன்னா டைட்டாக போடுவாங்க, நான் கொஞ்சம் லூஸாக தான் போடுவேன். அதனால் ஓகே எனக்கு இது. இது ஹாஃப் அன் ஹவரில் தைச்ச டாப்பு பேட்ச் ஒர்க்கு. நம்ம கடையில் போய் டிசைன் பார்த்து பார்த்து எடுக்கிறத விட நம்ம ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. கட்டிங் வீடியோ ஒரு நாளைக்கு போடுறேன் உங்களுக்கு. பாய்.